நடுநாடு நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் மூக்கரட்டை கீரையை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கீரை வந்து துத்திக்கீரை. துத்திக்கீரை வந்து நமக்கு வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, துத்திக்கீரை மூலம் பௌத்திரம் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இது அருமையான மருந்து. இது துத்திக்கீரை வந்து எப்படி இருக்குன்னா, இது மாதிரி ஹார்ட் வடிவத்தில் இலை ஹார்ட் வடிவத்தில் இருக்கும். வந்து இதோடைய பூ வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இந்த மாதிரி வடிவத்தில் தான் பூ இருக்கும். காய் வந்து பார்த்திங்கன்னா, இது கிராமப்புறங்களில் வந்து சீப்புக்காய் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காய், இப்படி தான் இருக்கும் காய். இந்த வடிவத்தில் சட்டி மாதிரி இந்த மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும். இதை வந்து கிராமப்புறங்களில் சீப்புக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது துத்திக்கீரை வந்து ஒரு செடி இனம்தான். எல்லா இடங்கள்லையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை இந்த துத்திக்கீரை. இந்த துத்திக்கீரை வந்து மூலத்துக்கோ பௌத்தரத்துக்கு ஒரு அருமையான சிறப்பான மருந்து. இது உடம்பு குளிர்ச்சி தரும், மூலம் பௌத்தரத்துக்கு நல்ல மருந்து. இந்த துத்திக்கீரையை வந்து நம்ம இந்த இலையை மட்டும் அஞ்சு இன்றைக்கி நம்ம வந்து சூப்பு வைக்க போகிறோம். இதை வந்து உணவாக எப்படி சாப்பிட்லாம்னா, பொரியல் பண்ணியும் நம்ம இந்த கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம வந்து செய்ய போகிறது சூப்பு தான். இந்த சூப்புக்கு இலையை வந்து மட்டும் தனியாக ஆஞ்சி தண்ணியில் நல்லா சுத்தமாக அலசிட்டு குருவ அருவமனையில் அரிஞ்சு நம்ம வந்து இதை நம்ம சூப்பு வைக்க போகிறோம். அதுக்கு சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருளுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சூப்பு வைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். துத்திக்கீரை ஆஞ்சி வச்சுருக்குறோம். அடுத்தது மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, கல் உப்பு, சின்ன வெங்காயம், மிளகு சீரகம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், நுணுக்கி வச்சுருக்கோம். துவரம்பருப்பு வந்து வேக வச்சு நம்ம கிடஞ்சி வச்சுருக்கோம். அடுத்து பூண்டு இருக்குது, பூண்டு தட்டி போட்டுக்கணும். சூப்பு வைக்க சட்டி வைக்கிறோம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊத்துறோம். கடுகு போடுறோம். காஞ்ச மிளகாய் போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அது போடுறோம். சோரம் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றுறோம்.
தேவையான அளவு தண்ணி ஊத்துறோம் தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறோம் அடுத்து கல்லு உப்பு போடுறோம் கல்லு உப்பு போட்டாச்சு இது வந்து இப்ப கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சிட்டு தான் நம்ம அந்த துதிக்கறியை போடணும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சிச்சு கீரை போட போறோம் அந்த கேம் வரும் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம துத்தி கறியை நறுக்கி வச்சிருக்கோம் நல்லா இந்த மாதிரி குருவா அரைஞ்சி கறி இந்த மாதிரி போடணும் மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் போடுறோம் பூண்டு இது மாதிரி தட்டி பூண்டு உப்பு போடணும் எல்லாம் போட்டாச்சு வந்து துத்திக்கிற கொஞ்சம் வேகட்டும் வெந்த உடனே நம்ம சூப்பு ரெடி ஆகிடும் மறக்காமல் மூலம் பௌத்திரம் உள்ளவங்க இந்த கீரையை ரெகுலராக தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க மூலம் பவுதரும் சீக்கிரம் சரியாயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்த வாரம் வேறொரு மூலிகையுடன் உங்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்